விதை. இது பூ கிடையாத விதை தான். ஸோ கிட்னி கல் மாதிரி தான் இருக்கும். சிறுகன் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம், பொங்கல் பூன்னு சொல்லுவோம். வைத்திய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அற்புதமான மூலிகைங்க. ஒரு மூணு மூலிகையை வச்சு நம்ம கிட்னி கல்ல கரைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ அந்த மூலிகைகள் என்னென்ன, அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா புரதம் இருக்கு, கால்சியம் அதிகப்படியா இருக்குதுங்க. ஸோ இந்த கீரையில வந்து அவ்வளவும் இருக்கு. இன்னைக்கு என்னென்ன கீரைகள் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது கீரை வகையை சார்ந்ததுன்னு சொல்லலாம். இது வந்து குழம்புலையும் நம்ம சேர்த்து இதை சாப்பிட்றோம். ஸோ இது வந்து என்னென்ன கீரை அப்படின்றது பார்க்கலாங்க. இது கீரைன்னு சொல்றத விட மூலிகைகள்னு சொல்லலாம், சரிங்களா? இந்த கீரை வந்து சிறுகன் பிள்ளை. இந்த மூலிகை பேரு சிறுகன் பிள்ளை அப்படிங்கிற மூலிகை தான். இது வந்து அதிகமா நம்மளுக்கு ரோட்டோரத்துல அப்படி இல்லைன்னா வயல்வெளிகள்ல அதிகமா கிடைக்கும். ஸோ இந்த மூலிகை பார்த்தோம் அப்படின்னா கிட்னி கல் மாதிரியே இருக்கும். இந்த பூ ஜூம் பண்ணி காமிங்க. கிட்னில கற்கள் வந்து ஒயிட் கலர்ல எப்படி இருக்கோ அதே போலதான் இதனுடைய பூவும் இருக்கும். ஸோ இது வந்து விதை. இது விழுந்துச்சு அப்படின்னா எல்லா இடமும் படர்ந்து வளரக்கூடியது. இந்த பூ தான் விதை. இது பூ கிடையாது, விதை தான். ஸோ கிட்னி கல் மாதிரி தான் இருக்கும். சிறுகன் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம், பொங்கல் பூன்னு சொல்லுவோம், சரிங்களா? இது பூவுக்கு வந்து பல பேர் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு பேர் சொல்றோம், சரிங்களா? அடுத்தது வந்து மூக்கரட்டை கீரை. இந்த கீரை வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து அதிகமாகவே எடுத்துப்பாங்க. அவங்க இன்சுலின் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. யூரின் வந்து அதிகரிக்கும். அதிகப்படியாக நம்ம தண்ணி குடிக்கிறத விட இந்த கீரையை நீங்கள் பொரியலாவோ இல்லை சூப்பாகவோ எடுத்துக்கினீங்கன்னா அதே வந்து யூரின் பயங்கரமாக போகுங்க. கிட்னியில் இருக்கிற கற்களை வந்து அடிச்சுட்டு வெளியே தள்ளிடும். அது இது வந்து மூக்கரட்டை கீரை. அடுத்தது சிறு நெரிஞ்சல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செருப்பு போட்டு நடக்கிறோம் இல்லைங்களா, நிறைய பேர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, டே செருப்பு போட்டு நடுறா ஏண்டா அப்படின்னா இந்த முள் வந்து நம்ம காலில் குத்தும், அப்புறம் பயங்கரமா வலி கொடுக்கும். இது குத்துனா அந்த மூலிகை தான் இது. ஸோ இது வந்து சிறு நெரிஞ்சல். இது பூ வந்து எல்லோ கலர்ல பூக்கும், தெரியுதுங்களா? பூ எல்லோ கலர்ல பூ பூக்கும், அதுதான் இது. ஸோ இது மூணையும் வச்சுதான் இன்னைக்கு இது வந்து சிறுநீரக கற்களை வந்து கரைக்கக்கூடியது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது மூணும் எவ்வளவு பெரிய கல்லாக இருந்தாலும் 20-25 mm கல்லா வரியும் இது கரைக்கக்கூடிய வல்லமை படைத்தது, சரிங்களா? கல்லா வந்து விழாது. நம்ம இது ஒரு கைப்பிடி அளவு சம அளவு எல்லாமே எடுத்துக்கணும். எல்லாமே பூ தலை எல்லாத்தையும் உருவி ஒரு 200 mL தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு 100 mL சுண்ட வரியும் வச்சு காலை இரவு இருவேளை வெறும் வயிற்றில் 3 நாள் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் இது எல்லாம் ஒடிச்சு பவுடர் பண்ணி வெளியே வந்து தள்ளிடுங்க. நீங்கள் காலையில் எழுந்து யூரினை ஒரு கண்ணாடி டம்ளரில் பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு அப்படியே கல்லெல்லாம் பொடியாக வந்து அங்கே உளுந்து இருக்கிறது உங்களுக்கு கண்கூடாக தெரியுங்க, சரிங்களா? இது டயலஸ் பண்ணுறாங்களா, கிட்னி டயலஸ் பண்ணுறாங்க பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு டயலஸ் பண்ணுறதே நிறுத்திடுவீங்க, சரிங்களா? நல்லா கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கும். இந்த கிட்னி ப்ராப்ளம் ஏன் வருது, கல் ஏன் உட்காருது அப்படின்னாக்கா கல் உட்காந்தாவே வயிறு வலி ஃபுல்லாக எடுக்குங்க. கீழே உருண்டு பிறண்டுவாங்க, வயிறு வலி தாங்களே தாங்க முடியல அப்படின்ட்டு. அதுவும் இல்லாத பின்னாடி இடுப்பில் வலி எடுக்கும், ஃபுல்லாக வலி எடுக்குங்க. அதுவும் தாங்க முடியாத வலி. நம்ம ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் சுற்றுவோம், அப்போதைக்கு குளுக்கோஸ் போடுவாங்க, சரிங்களா? குளுக்கோஸ் போட்டு வலி கண்ட்ரோல் ஆகும், இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு. அதுவும் இல்லையா கிட்னி கல் இருக்குது ஆப்ரேஷன் போ சொல்லுவாங்க, சரிங்களா? நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு இது வந்து பக்கத்தில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா நீங்களே பண்ணி பாரம்பரிய மருத்துவத்தை பேணி காப்பாற்றுங்க. இந்த பூவெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி தான் இருக்குது. ரோட்டோரம் இருக்குது, கழனிகள் இருக்குது, வயக்காட்டில் இருக்குது, வயல்காட்டில் இது எல்லாமே இருக்குது. நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறது தான்.
எல்லாமே இப்போ என்னன்னாக்க இந்த பூவை வச்சு அழகுக்கு செடின்னு வளர்க்குறாங்க. ஆனால் இது அழகோட மருத்துவ குணம் அதிகமாக இருக்குங்க இதில், சரிங்களா? இது எல்லாரும் பெற்று பயன்பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூலிகையெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதோட வந்து ஒரு மூலிகை வந்து நாங்கள் சொல்லணும், அது வந்து எங்களுக்கு இது வந்து கிடைக்கல. ஏனைய நெறிஞ்சு வந்து கண்டிப்பாக இது வந்து இப்போ மழை காலம், எங்களுக்கு வந்து இங்கே மழை இல்லாதனால மூலிகை வந்து கண்டிப்பாக கிடைக்கல. ஸோ அடுத்த பதிவில் வந்து அந்த மூலிகை எப்படி இருக்குதுன்றது காமிக்கிறோம். அது கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த நாலு மூலிகையும் ஒரே சம அளவை எடுத்து எல்லாமே கட் பண்ணி போட்டு கஷாயமாக வச்சு நீங்கள் குடித்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னு பவுட்ரு, அதாவது இதெல்லாமே கட் பண்ணி போட்டு நல்லெண்ணெய் உலர்த்தி காய வச்சு எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காலை இரவுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும், சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து பாலில் கலந்து நீங்கள் குடித்தாலும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எது செஞ்சாலும் சரி இதை செஞ்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி உங்களுக்கு இந்த மூலிகை வந்து பயன்பெற்றுச்சு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி. நன்றி, வணக்கம். வணக்கம்.